நாடாளுமன்ற தேர்தலின் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவில் 65.68% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 543 தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை 3 கட்டங்களாக 282 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது. மூன்றாம் கட்டமாக கடந்த 7ஆம் தேதி 93 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த வாக்குப்பதிவின் போது 65.68% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதில் ஆண்கள் 67%, பெண்கள் 64%, மூன்றாம் பாலினத்தவர் 25% பேரும் வாக்களித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவில் குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் 57.55% வாக்குகள் பதிவானதாகவும், அதிகபட்சமாக அசாமில் 85.44% வாக்குகள் பதிவானதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் சுமார் 12% பெண்கள் கூடுதலாக வாக்களித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை மற்றும் சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு சதவீதம் ஓட்டர் டர்ன் அவுட் செயலியில் உள்ளதாக கூறியுள்ள தேர்தல் ஆணையம், தபால் வாக்குகள் எண்ணி முடிக்காததால் வாக்குப்பதிவு முடிந்த பிறகே வாக்கு எண்ணிக்கைகளின் முழு விவரத்தை வெளியிட முடியும் என்று தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.